குட் மார்னிங் பாஸ். வெரி குட் மார்னிங் சர்வன்ட். இன்னைக்கு ஒண்ணு அவுட்சியர் ப்ரோக்ராம் இல்ல, கோட் சூட் எல்லாம் கேன்சல். இத கொண்டு பாப்பா. இது எந்த ஊர் சில்க்? ஜெர்மன் சூட் சார். நாட் ஜெர்மன். இது எந்த ஊர் சில்க்? செக்கோஸ்லோவாக்கியா சார். நோ செக்கோஸ்லோவியா. ஆ இது உஸ்பெகிஸ்தான். ஆ உஸ்பெகிஸ்தான் சார். ஆ திஸ் ஒன்லி. சாமிப்பா, இந்த பட்டு துணி எல்லாம் யாராலையும் போட முடியாது. என்ன மாதிரி அந்தஸ்து தகுதி தராதர் உள்ள ஒருத்தன் தான் போட முடியும். என்ன துணி? சிலுக்கு துணி. இத எவனாலும் போட முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதரம் பர்சனாலிட்டி இதுக்கெல்லாம் தேவை. இதுல போய் தண்ணி அடிச்சா முட்டா. யாரா முட்டாளு? இரு இரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. நீ அடிச்ச ஒண்ணுக்கு பத்து. அதாவது நீ ஒரு அடி அடிச்சேன்னா எவனாவது உன பத்து அடி அடிப்பான். இது எங்க முனியடி சாபம். அதனாலதான் எந்த நேரம் இருந்தாலும் என்ன கை நீட்ட கூடாது. ஜாக்கிரத. குட் மார்னிங் பாஸ். சாரி பாஸ், வீட்ல ஒரு ஃபங்க்ஷன், அத லேட் ஆச்சு பாஸ். கடைசி என்ன சொன்ன? லேட் ஆச்சு. அதுக்கு அப்புறம் லேட் ஆச்சு பாஸ். நான் பாஸ். நீ? நான் உங்க டிரைவர். இது என்ன துணி? இது சில்க் துணி பாஸ். நீ போட்டுக்கிறது என்ன துணி? இது சில்க். நான் பாஸ், சில்க் போட்டிருக்கேன். நீ யாரு? டிரைவர். இன்னொரு கா சொல்லு. ஓட்டுனர். நீ சில்க் போடலாமா பாஸ்? நீங்களுக்கு ஆக்காயே ஒண்ணாக முடியுமா? நீயே அது வேணும் ஒண்ணாகலாம். அதுக்குல பாஸ், எதையே சிங்க் பண்ணி திங்க் பண்ணி பாக்குறோம். பொண்ணுலயே 24 கேரக்டர் இருக்கு, காக்கா பொண்ணு இருக்கு. நீங்க போட்டுக்கிறது 24 கேரக்டர். நான் காக்கா. இந்த காக்கா குருவி அதெல்லாம் விடுறா. பாக்குறவங்க கண்ணுக்கு ரெண்டு சிலுக்கா தான் தெரியும் பாஸ். என் பெரிய தங்கச்சி நிச்சயதார்த்தம். பழைய கடையில போய் ஏலத்துக்கு எடுத்து என் வாழ்க்கையிலேயே இப்பதான் சிலுக்கு போடுறேன். போட்டுட்டல்லடா. இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தரணும். ஒண்ணு நீ போடு சிலுக்கு, இல்ல நான் போடுறேன். பாஸ் பாஸ், நீங்க போடுங்க, நீங்க போடுங்க. கழட்டு கழட்டு. அவர்ற வேட்டிய. இந்த புடி என்னது புடுறா? இனிமே உன் வாழ்க்கையில என்கிட்ட டிரைவரா இருக்க வரைக்கும் சிலுக்கு மட்டுமல்ல சட்டையே போடக்கூடாது. பார்த்தவேடா. பாஸ், என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்காக போனது. அதை குளுத்தி என் செண்டுமெண்டே ஃபைல் பண்ணிட்டீங்களே. குணச்சித்திர கேரக்டரா? இங்க பார், இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் என்ன டச் கூட பண்ணாது. என் தங்கச்சி கூட நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கேன். மாப்பிள்ள யார் தெரியுமா? நேபாள் இளவரசர். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட ஒரு மகாராஜாடா. என் ஸ்டேட்டஸ் குறிக்க எந்த மேட்டர் வந்தாலும் இதே மாதிரி கொளுத்திடுவேன். நினைக்கிறீங்க? அப்படின்னா நாளைக்கு இருந்து உன் தங்கச்சி புரிச்ச சைக்கிள் கூட போக கூடாது. நடந்துதான்டா போகணும். இறங்க. உன் மச்சம் விட்ட பாருங்க, பெரிய ஜமீன் பரவர் தான். என்ன கொஞ்சம் வாழ்ந்து கட்ட போகிறதுனால வீடு கொஞ்சம் டேமேஜா இருக்கு. என்னது கொஞ்சம் டேமேஜா? குட்டிச்சு அவர் மட்டும்தான்டா இருக்கு. கழுதைக்கு நிக்க வேண்டிய இடத்துல நான் காலடி எடுத்து வைக்கிறதா? சரி, வவ்வாலுக்கு வாக்கப்பட தொங்கிதானே ஆகணும். போய் தங்கச்சி போய் பாத்துருவாங்க. ஏ, நீங்க வர மாட்டீங்களா? பாஸ், எனக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கு. இது எந்த நேரம்னாலும் இடிச்சு தலையில விழுகலாம். அதனால நீங்க மட்டும் போய் பாத்துவாங்க. பட்டியடா, தங்கச்சி அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க நீங்க ஒரே தங்கச்சி உள்ள போய் பாத்துவாங்க? உள்ள போலாண்டா, ஆனா வெளியில வருவனாங்கிற சந்தேகமா இருக்கு. அது உங்க தலையெழுத்து. அப்ப நீயும் வா. வண்டி வண்டி இங்கே தான் இருக்கு. வா. யார் சார் நீங்க? நீ யாரா? இந்த பத்திரிகையில வேலை பாக்குறேன். இது பெரிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை. இந்தியா பூரா டெலிவரி ஆகுது. இதுக்கு ஒரு ஆபீஸ், 9 அடி ஏறத்துல ஒரு வாட்ச்மேன். கையடுறா. எங்க மச்சான உள்ள போய் பாத்துவாங்க. டேய் மச்சான், நான் அப்பிடுவேன். நான் என் தங்கச்சி தான் பாக்க வந்தேன். அந்தாள் வேணா நீ போய் பாரு. போடா. டேய் கைய இறக்குடா. சரி சரி, உட்காருங்க. இதுக்கு நான் கீழே உட்காந்துக்கலாம் மேடம். அண்ணே, அத்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்பவே முடியல. ஆயமா, ஆபீஸ்க்கு போய் அவர்கிட்ட மச்சான் வந்திருக்கன்னு சொல்லி அவரை சீக்கிரமா கூட்டுவாங்க. சரி பாப்பா. அண்ணே, என்னம்மா? 1000 தான் நீங்க அந்தஸ்து பாக்குறவரா இருந்தா என்ன பாக்கணும்னு வீடு தேடி வந்திருக்கீங்க பாருங்க. இதுதான் தங்கச்சி பாசம். ராணி, இப்பதான் ஒரு கல்லு விழுந்திருக்கு.
மா, நீ பாசத்தை காட்டு நான் வேண்டான்னு சொல்ல, அடிக்காம காட்டு. இது எங்க அண்ணன். அண்ணியே இல்ல, எங்க அண்ணன். அண்ணியே அதான் அவங்க அண்ணன் சொல்றாங்கல்ல, நடங்க. அப்ப ஜெயகின் சொல்ல சொல்லு. ஜெயகின் தான் சொல்லு. சொல்லிருங்க முதலாளி, காலையில ஒரு தடவை என்ன கடிச்சு வச்சுட்டு கடிச்சு வச்சுட்டாரா? சொல்லு ஜெயகின். கேக்கல, லண்டன்ல இருக்கிற வெள்ளக்காரனு கேக்கணும். சொல்லு. லண்டனுக்கு எல்லாம் ட்ரங்கால் போட்டுதான் சொல்லு. ஹலோ ஜெயகின், நடங்க நடங்க. வந்தே மாதரம். வந்தே. அவரோட தாத்தா, அவரு சுதந்திர போராட்ட தியாகி. அப்ப மென்டலா வரும். அப்படியே செட்டில் ஆயிட்டாரா? அம்மா, ஆசிரியரோட லெட்டர் பேட் உள்ள இருக்கான், அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அண்ணே ஒரு நிமிஷம். உதவி ஆசிரியர் எல்லாமே நான் தான். சுருக்கமா சொல்றமுன்னா, இந்த ஞான பழத்துக்கு நான் தான் ஒரு பெரிய தூண். நீ ஒரு தூண் பத்தாது, இந்த மாளிகைக்கு பல ஆயிரம் தூண் வேணும். உனக்கு எவ்வளவு சம்பளம்? மூணு வேளை சோறு, ஒரு வேளை மூக்கு பொடி. மூக்கு வாய் எல்லாம் ஒண்ணும் தெரியலையே. இதுல பொடியை வாங்கி எதுல விடுவேன்? நீ பேசுற. அவரை சீக்கிரமா வர சொல்லுங்க. சரிங்க. அப்புறம் என்ன, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ, நான் ஒருத்தி தொணத்தொணன்னு பேசிக்கிட்டேன். கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். குடிக்கிறதுக்கு ஏதாவது உள்ள இருக்கா? என்ன ஜோக் எடுக்கிறீங்க? கஞ்சியோ கூட கொடுப்பாங்க. மனம் கூடாம கடைக்காரன் அடிச்சிருங்க, இல்லன்னா தங்கச்சி இதையும் தாங்காது. அத குடிச்சா ஏன் உயிர் தாங்காதுரா? அம்மா, எதையும் கொண்டு வந்து நான் குடிச்சிட்டேன். வாங்க. இப்பதான் வந்தீங்களா? அது பத்திரிகையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஓ, அதுதான் நீங்க வந்தது கவனிக்கல. கவனிக்காம அங்கே வேலையை பாத்துருக்கலாம். என்னங்க இவரை போய் வாங்க போன்னு கூப்பிட்டு பின்ன வாடா போடான்னு கூப்பிட்டு சொல்றியா? அது இல்லங்க, வாய் நிறைய ஆசையா மச்சான் மச்சான் மச்சான்னு கூப்பிடுங்க. டேய், முன்னிட்டு சாபா. சரிப்பா, நீ கார் கிட்ட போய் நில்லு. அப்ப தலை, அது என் விதி போல ஆகட்டும். மாப்பிள, ஒரு நிமிஷம். என்னங்க மாப்பிள? கல்யாணம்னு நடந்தா மறுவீடு அழைப்பு, இது ஒரு முக்கியமான சம்பிரதாயம். அதாவது உங்க ரெண்டு பேரை நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கணும். அப்படி நான் கூப்பிடலன்னு வைங்க, என் சொந்த பந்தம் எல்லாம் என்ன தப்பா நினைப்பாங்க. இதுல என்னங்க இருக்கு? நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நாங்க வர்றோம். இந்த நாங்கன்னு சொன்னீங்க பாருங்க, அங்கதான் ஒரு சின்ன சிக்கல். என் சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் என் தங்கச்சி புருஷ லண்டன் டைம்ஸ் பத்திரிகையோட எம்டி, கல்யாணம் முடிஞ்ச கையோட அவர் லண்டனுக்கு புறப்பட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டேன். அதனால பொண்ணை மட்டும் நான் தனியா அழைச்சிட்டு போறேன். எங்க சொந்தக்காரருக்கு முன்னால உன் மூஞ்சி காட்டாத. அவங்க எல்லாம் ராயல் அண்ட் ரிச், நீ வெறும் டிச். அவசியம் வரும். அவர் ஏதோ பிஸியா இருப்பார் போல இருக்கு, தங்கச்சி மட்டும் அழைச்சிட்டு போங்க. அது எப்படி சரியா வரும்? அதான் வாயடைச்சு போயிருக்காரு. மாப்பிள்ள, நான் சொன்னது கரெக்ட் தானுங்க அண்ணே? மறுவீடு அழைப்புங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான சம்பிரதாயமா இருக்கு. ஆனா கல்யாணம் ஆன புதுசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் வேற ஒரு முக்கியமான ஆசை இருக்கு இல்லையா? என்னமாது? ஹனிமூன் ட்ரிப். நானும் அவரும் லண்டன், பாரிஸ், சுவிட்சர்லாந்து, இங்கெல்லாம் போய் ஒரு மாசம் ஜாலியா சுத்தி பாத்துட்டு வரலாம்னு இருக்கோம். இவருக்கு ஒரு மாசம் பத்துமாமா? பத்தும். ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணலாமா? இந்த லண்டன், சுவிட்சர்லாந்து, பாரிஸ் எல்லாம் நமக்கு கொல்லப்பக்கம் மாதிரி, அப்பப்போ போவோம் வருவோம். அந்த குளிர் நம்ம இன்டர்நேஷனல் பாடிக்கு மேட்ச் ஆகுது. மாப்பிள்ள இன்னும் ஏசி மிஷினை கண்ணால கூட பாத்துருக்க மாட்டார் போல் இருக்கே. அங்க போய் அந்த குளிர்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா ஏனுங்க மாப்பிள? லண்டன் நமக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு நிமிஷம் உள்ள வா. போமா மாப்பிள்ள, குளிர் தாங்க முடியாதுன்னு முன்னால் சொல்லி சங்கோச்சப்படுற போல இருக்கு. மாப்பிள்ள, நம்ம சக்தி நம்ம தகுதி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுங்க. இந்த கருமாந்திரத்துல நான் கால் வைக்கிறதே என் தங்கச்சிக்காக தாண்டா. இல்ல இந்த கேட்டுக்கு இருக்கிற ஜெயகின் சொல்லவோ, இந்த பத்திரிகையில பிஸியா பசியா கூட சுத்துறாங்களே, அவனோட பாக்குறதுக்கோ அல்ல. நீ உள்ள போ. இதுல எவனாவது ஒருத்த இருந்தா கூட நான் இப்படியே போயிடுவேன். சரி பா. நல்ல வேலை யாரும் இல்ல. எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? யாரும் கவனிக்கல போல இருக்கு. தண்டவாளத்துல போய் தலைய வச்சு படுத்துட்டாரு. டேய், நல்லா பாத்தியா, நான் சொன்னவங்க எவனுமே இல்லையே. ஒரு ஈக்காக கூட இல்ல. வாங்க பாஸ் போலாம். சரி நீங்க போங்க. அஞ்சு அஞ்சு வாக்கி பாஸ். என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. அத புடிங்க வெளியேறிடா. வாங்க
அசையாத ஒரு அடி அசைஞ்ச உன்னை உயிரோட எரிச்சிடுவேன். தாத்தா வந்தே மாதரம். நீ நடிக்கிற உதட்டளவுல பேசுற, உள்ளத்துல உணர்ச்சி இருந்தா இப்படி அந்நிய சிலுக்குல குறுக்குவியா? உன்னை விட மாட்டேன். அரியா சிறுவன் தெரியாம பண்ணிட்டான். ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட மாட்டீங்களா? சும்மா இருங்க, அதே மாதிரி உயிர் பிச்சை கொடுங்க தாத்தா. அவனை ஒழிக்கணும்னு எனக்கு எண்ணம் இல்ல, அந்நிய துணியை ஒழிக்கணும். அதனால தாத்தா இருங்க, உங்களுக்கு துணியை கொடுத்துடும். அவ்வளவுதானே, உங்களுக்கு உயிர் முக்கியமா துணி முக்கியமா? என்னடா சொல்ற? உயிர் மேல ஆசை இருந்தா துணியை கலட்டிருங்க. இந்த சனினே எனக்கு வேண்டாம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். உக்கர் மாரிப்பா, உங்க அப்பா ஒரு ரிக்ஷா தொழிலாளி. எதிர்காலத்துல நீயும் ரிக்ஷா எடுத்தா நல்லா இருக்கும். ஏழைங்க எல்லாம் படிப்படியா முன்னுக்கு வரேன்டா. ஏதோ ஒரு அஞ்சாம் கிளாஸுக்கு போய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஃபெயில் ஆவாங்க. நீ ஒன்னாம் கிளாஸ்லயே அஞ்சு வருஷமா உட்கார்ந்தா எப்படா? கணக்கு கூர்ந்து கவனிக்கணும். இத பாரு, பத்து இருக்கா, இதுல அஞ்சு போகுது. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு போச்சா, மீதி எவ்வளவு? ஆறு. ஆறு எப்படா வரும்? அஞ்சு தான்டா. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. நீ அவன் கை நீட்டி என்ன? என்ன சுபாஷ், அன்னைக்கு ஹோட்டல் அதிர்ச்சனீங்க, அதுல இருந்து பேசவே இல்ல. நான் அவர் மகர்னு நினைக்கவே இல்லடா. எவரு எவர் மகர்? அதான்டா என் மச்சான் ஞானசூரியரு, மந்திரியோட மகர்னு நான் நினைக்கவே இல்லடா. அவர்தான் பைத்தியம்னு துரத்தி விட்டீங்களே. ஏ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லடா, அவர் ஒரு அன்பு பைத்தியம், அவர் ஒரு அறிவு பைத்தியம், அவர் ஒரு தேச பைத்தியம், அவர் ஒரு ஞான பைத்தியம். அப்படி வச்சுக்கேன்டா. அவர்தான் ஆரம்பத்துல இருந்து பிடிக்காத, மூஞ்சி மூஞ்சி திருப்பிக்கிறீங்களே. தப்புடா தப்பு. அவர் மந்திரி மகன் தெரிஞ்சிருந்தா மூஞ்சி ஒரே சைடு திருப்பி இருப்பேன். இப்ப அது அரண்மனை கோழி முட்டை, அம்மிய கூட உடக்கி விவரம் தெரியாம கோழியை விரட்டி விட்டுருந்தா. இப்ப அந்த கோழி என்ன செய்ய போறீங்க? எப்படியாவது துரத்தி போய் பிடிக்கணும். எப்படி பிடிக்க போறீங்க? பிடிக்கிறோம் பார். ஞானசூரியன் சார், உங்களை பாக்கிறதுக்காக யாரோ ரெண்டு தியாகிங்க வந்திருக்காங்க. தியாகிங்களா? ஆமா, மகாத்மா காந்தி கூடவே இருந்து சுதந்திரத்தை வாங்கினவங்களாம். வர சொல்லுங்க. வாங்க சார். 5 3 take 2. வணக்கம் மச்சார். என்னாச்சு இவருக்கு? உடம்புக்குலாம் ஒண்ணு இல்ல, உங்க முன்னாடி பயபக்தியோட ஒரு மரியாதை கட்டுறாரு. மரியாதையா? ஆமாங்க மச்சார். நீங்க மலை, இவர் மடுவான். நீங்க ராயல் அண்ட் ரிச், வெறும் டிச்சா. நீங்க எள்ளு, இவர் எலிப்புழுக்கையா. என்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறியா? நீங்க தெய்வ பிறவி, இவர் தெரிப்பு இருக்கியா. வெளியில வருவல்ல, நீங்க எழும்புன்னு சொல்ல வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேங்க மச்சார். தயவு செஞ்சு கொஞ்சம் கரெக்டா நில்லுங்க. நன்றிங்க மச்சார். என்ன பிடிக்காம தானே என் சம்சாரத்தை எங்கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கும் பைத்தியார பட்டம் கட்டி இங்க கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க? இப்ப என்ன திடீர்னு மேல அக்கற? அதுங்க மச்சார், குழந்தை ஏதோ பிறக்க கூடாத நட்சத்திரத்துல பிறந்துருச்சான். புருஷனும் பொண்டாட்டி ஒரு வருஷத்துக்கு பிரிஞ்சிருந்தா தான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு ஜோசிகாரன் சொன்னான். அந்த ஜோசியத்தை நம்பி இப்படி ஏடா ஓடமா நடந்து போச்சுங்க மச்சார். இப்ப நான் உங்களை தெளிவா புரிஞ்சிட்டேன். பாருங்க கதர், உங்களை மாதிரியே காந்திவாதியா வந்திருக்கேன். நீங்க சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க. சொல்றேன், உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நோஸ், ஐ மீன் மூக்குன்னு ஒண்ணு இருந்தா அதுல சளின்னு ஒண்ணு புடிச்சான் செய்யும். இருங்க, ரோடுன்னு ஒண்ணு இருந்தா அதுல குண்டு குளியிருக்கத்தான் செய்யும். கடைசியில சிங் பண்ற முடின்னு இருந்தா அதுல ஈரு பேன எல்லாம் பிடிக்கத்தான் செய்யும். நீ ஒண்ணு சிங் பண்ண வேண்டாம், சைட்ட மேட்ரு வேடா. வீடுன்னு ஒண்ணு இருந்தா அதுக்குள்ள சட்டிபானை எல்லாம் வச்சிருப்பாங்க. இல்ல நீ ரொம்ப புடுங்குற விஷயத்துக்கு வாடா. சரிங்க ஸ்ட்ரைட்டுங்க. குடும்பம் இருந்தா அதுல சண்டை சச்சரவு கோபதாபம் இருக்கத்தான் செய்யும். அதனால பழசெல்லாம் மறந்துட்டு உங்க கோடீஸ்வர அப்பா நிதியமைச்சரோட சேரணும்னு என் முதலாளி பிரியப்படுறாரு. இது மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுங்கன்னா மச்சார், இப்ப நீங்க யாருக்குமே தெரியாம சைலண்டா ஒரு பத்திரிக்கை நடத்திட்டீங்களே. வாழைப்பழம்னு ஞானப்பழங்க. ஞானப்பழம் இப்ப அது தமிழ்ல மட்டும்தான் வருது. அதையே தெலுங்குல ஞான பண்டு,
கன்னடத்துல ஞான ஹல்லு, மலையாளத்துல ஞான பழா, ஹிந்தியில ஞான கேளா ஹை, இங்கிலீஷ்ல இன்டெலிஜென்ட் புரூட், இப்படி ஆல் லாங்குவேஜ்ல வர வச்சு உங்களை ஆல் இந்தியா ஃபிகர் ஆக்கிடுவேன். சரின்னு சொல்லுங்க மச்சார், மச்சார், மச்சார் சொல்லுங்க மச்சார். இத்தனை நாள உங்களை ஏதோ ஏழைங்களை பிடிக்காத பணக்காரன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க காசுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய பேராசக்காரன். அந்த மினிஸ்டர் நான் அப்பேன ஒத்துக்க மாட்டேன், எந்த காரணம் கொண்டு அந்த கூட சேரமாட்டேன். தயவு செய்து நீங்க ரெண்டும் புறப்படுங்க மச்சார். மச்சார் இப்படி சொன்னா எப்படிங்க மச்சார், எப்படியாவது சேர்ந்துருங்க மச்சார். இது பாருங்க, நான் டாக்டர் வாடுபாய் உங்களை எல்லாம் கூப்பிட அளவுக்கு வச்சுக்க வேண்டாம், மரியாதையை நீங்களே இடத்த காலி பண்ணுங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு போக சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு வரும்போது ஆளுக்கு 1000 ரூபாய் பணம் வெட்டி வந்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்க சரின்னு சொல்ல வரைக்கும் இங்கேயே நான் சத்தியாகிரகம் பண்ண போறேன். அப்படியா ராமு சுந்தரம்? சூரியன் சார் கூப்பிட்டீங்களா? உங்க ரெண்டு பேரையும் எதுக்காக இந்த ஆஸ்பத்திரியில வச்சிருக்காங்க? எங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா அவங்களை கற்பழிச்சிருவோம். இது வரைக்கும் 9 பேரை கற்பழிச்சிருக்கோம். அவங்க ரெண்டு பேரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் வாங்க, எங்க பாஸ் உங்கள்ட்ட 2 வார்த்தை பேச இருக்கிறாரு. பிளீஸ் ஆலோசியலி. ஆல் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் தங்கச்சியோட குழந்தைக்கு பேர் சூட்டு விழா. இப்போ என் தங்கச்சி குழந்தையோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. கமான் ஆர்த்தி, குழந்தைய பேர் சொல்லி கூப்பிடு. சுஷ்ருத். பியூட்டிஃபுல் நேம், வெரி நைஸ் நேம். போதும் போதும், குழந்தை எல்லாரும் கசக்காதீங்க. நீ குழந்தைய கையில வாங்கம்மா. மியூசிக் பாட்டு, நீங்க பாட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. பாடாதீங்கப்பா. ஏண்டா? அவன் மாமலா காப்பி அடிச்சு பாடுவாங்க, நம்ம ஆர்த்தி அம்மா தான் நல்லா பாடுவாங்கல்ல. உங்க குழந்தைக்கு உங்களை கூப்பிடாம பேர் வச்சு தப்புதான். ஆனா வந்திருக்கிறதெல்லாம் விஐபிசி, அவங்க கிட்ட நான் லோக்கலு, ஞானப்பட பத்திரிகை ஆசிரியர் சொல்லி என்ன அவமானப்படுத்திடாதீங்க மச்சான். இவர் தங்கச்சிக்கு உங்களுக்கு டைவ் சாச்சுல, அதை மட்டும் சொல்லுங்க. வாங்க மச்சான், வந்து குழந்தை பாருங்க. வாங்க வாங்க பாருங்க, உங்க ஞான பிஞ்சு சுசுரு சுசுரு. டேய் டாடிடா டாடி. குழந்தையே இப்பதான் முத முத பாக்குறாரு. பிரசுதேசன் சங்கிலி ஒரு 10 பவுன் வாங்கிட்டு வந்துருப்பாரு. 10 பைசா கிளிகளுக்கு வாங்கிட்டு வந்துருப்பாரு. ஏ நீ பாடலையா? இனிமே நீ எங்க பாட போற? ஹலோ அப்பா, உங்க ட்ரூப்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் மனோ இவங்களுக்கு எல்லாம் டூப் சிங்கர் இருப்பீங்களா? யாராவது ஒரு பாட்டு பாடுங்கப்பா. ஏ சுரேஷ் கம் ஹியர். சார் அவங்க கிட்ட என்ன இருக்கு போகுது? இட்ஸ் மை டியூட்டி. உள்ள என்ன இருக்கு? ஒரு முக்கியமான சமாச்சாரம் வச்சிருக்கேன். சத்தம் இருக்கு? சத்த வரதும் செய்யும். அல்ல இல்ல, எங்கிட்ட காணிச்சாதான் உள்ள போக முடியும். யோ, இவர் யாரு நினைச்ச? மந்திரியோட சம்பந்தியா? நிஜமோ? பின்ன எங்களை செக் பண்றியா? சாரி சார். பாஸ் நீங்க போங்க. டேய் நில்ரா, பாக்கெட்ல என்னடா வச்சிருக்கேன்? பாஸ் பாக்கெட்டுக்குள்ள ஓட்ட. அப்புறம் எப்படி மிஷின்ல கீ கீனு சத்தம் வந்தது? அது மிஷின்ல வரல பாஸ், எனக்கு கொஞ்சம் கேஸ் ட்ரபிள். அய்யோ, எங்க யாருங்க நீங்க? சம்பந்தி சம்மதியா? உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம். என்ன உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம் சொல்லுங்க. உள்ளதான் பேசணும் போங்க. சம்மதி அடங்க. ஐயோ இரியா, இது என் பெட்ரூம் யா, இத நான் கோயில் மாதிரி வச்சிருக்கேன். என்ன தவிர வேற யாரும் இங்க அலோ பண்ணது இல்ல. எது வரனால கீழே போய் பேசலாம் வா. கீழே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு, குடும்ப நாயத்தை போய் கூட்டத்துல வச்சு பேச முடியுமா? காது காது வச்ச மாதிரி வாய் வாய் வச்சு பேசுவோம் வாங்க. அடங்க இல்லனா உட்காருங்க. சரியா, என்ன எழவு நியாயமோ, அத சீக்கிரம் பேசிட்டு இடத்த காலி பண்ணி தொலையா. நீங்க பெரிய மனுஷரே, அப்படி எல்லாம் பேச கூடாது. உங்களுக்கு ஒரே மகரே என் மச்சாரு ஞான சூரியரும். அவர் சின்ன வயசு, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம். நீங்க பெரிய மனுஷரு, அதையெல்லாம் மனசுல வச்சுக்க மன்னிச்சுட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா? சேர்த்துங்க சம்பந்தி, சம்பந்தி சேர்த்துங்க. அவர் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க மண்டையில முடி முளைக்குதான் பாப்போம். சேர்த்துங்க, சேர்த்துக்கு சம்பந்தி, சம்பந்தி சேர்த்துங்க, சேர்த்துக்கு. அதிகா சேர்த்துக்கிறேன். நீ முதல்ல புற. யோ, உன் கூட வந்து ஒருத்தங்க நின்னு தானே, அவன் எங்கே காணும்?
அது பாத்ரூம்ங்களா? ஆமா அதான். நீங்க பெட்ரூம் கோயில் சொன்னீங்கல்ல, அவன் பாத்ரூம் பூஜை ரூம் நினைச்சு உள்ள நுழைஞ்சிட்டான். அங்க ஏதாவது சக்தி வாய்ந்த தெய்வம் இருந்தா அவனுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிட்டு வருவான்ல. இதோ வந்துட்டான் சம்பந்தி. பையன் இவ்வளவு கிளியடிச்சு மாதிரி வர்றான், உள்ள ஏதாவது குடிச்சாதா இருக்கா? மூஞ்ச பாருங்க, பேயறிஞ்சு மாதிரியே வர்றான். கண்ணு ராஜா, உள்ள ஏதாவது காத்துக்கரு பார்த்து பயந்துட்டியா? பேசுறா பேசுறா சம்பந்தி, பேச மாட்டேங்கிறான். கோயில் இந்த மாதிரி கோயில் நான் பார்த்ததே இல்ல. கோயில் வாடா, இன்னைக்கு நீ நரிமுகத்தில் முடிச்சிருக்கவா. டேய், இந்த சில்பார் சரியில்லை. போற போக்க பார்த்தா எப்படி இவன் இவளை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். மேடம், கொலை கூட பண்ண தப்பு இல்ல. என் தங்கச்சி வாழ்க்கை போறது மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான சொத்துக்களை முழுங்கியா போட்டுருவாடா. பாஸ், உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் தெரியுமா? ஏண்டா, நாம கோடம்பாக்கத்துல நின்று பேசிட்டு இருக்கிறோம், அதுக்குள்ள உன்னை யாரு கிரேக்கத்துக்கு போக சொன்னது? இருக்கு பாஸ், வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு விராவிட்டால். அன்னைக்கு சாக்ரிஃபைஸ் சொன்னாரு, இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நீ ஏன் சொல்ற? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இருங்க பாஸ், சிங் பண்றேன். நீங்க ஆத்திரப்பட்டு கொலை பண்ணா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும். கோடிக்கணக்கான சொத்தை எப்படி அனுப்ப முடியும்? அதனால இவள்கிட்ட இருந்து உங்க பச்சனை காப்பாத்தணும்னா ஒரே வழி, இவளை நீங்க ரேப் பண்ணிருப்பா. ஆமா பாஸ், அவளை கெடுத்துருங்க. கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு கௌரவம் இருக்கு, ஓ ரேஞ்சுக்கு என்ன இறக்கி விடுறியடா. இல்ல பாஸ், நான் சொல்ற கேட்டா ஒரே கல்ல மூணு மாங்க அடிக்கலாம். நீ பிஞ்சு அடிக்கவே லாய்க்கு இல்ல, மூணு மாங்க எப்படிடா? நிச்சயமா மூணு மாங்க அடிக்கலாம், என் குறி தப்பவே தப்பாது. கேளுங்க, மாங்கா நம்பர் ஒன்று, நீங்க அஞ்சாம் கிளாஸ், அதோட செவ்வாதசம். அதனாலதான் இது வரைக்கும் யாருமே உங்களை கல்யாணம் பண்ண வரல. இவளை நீங்க ரேப் பண்ணிட்டீங்கன்னா வேற வழியே இல்லாம உங்களை கட்டிக்கிருவா. சோ ஒரு படிச்ச பொண்ணு உங்களுக்கு சம்சாரமா வருவா. ஓகே ஓகே. மாங்கா நம்பர் டூ, அவளை நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உங்க தங்கச்சிக்கு என்ன முறை ஆகுது? அன்னி முறை ஆகுது. சோ உங்க மச்சான் பக்கமே அவ திரும்ப மாட்டா. ஓகேடா. மாங்கா நம்பர் த்ரீ, மா நோ 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 நோ, அது சஸ்பென்ஸ், காலம் கழியும் போது சொல்றேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டு வேலை செய்யறியோ இல்லையோ? கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திக்கிட்டு வீட்டை சினிமா தியேட்டர் மாதிரி இருட்டாக்கிட்டு டிவி பார்க்க மட்டும் தவறதே இல்ல. ஐயோ ஐயோ. நிர்மலா, பொண்ணு கல்யாணத்துக்கு புடவை எல்லாம் வந்திருக்கு, வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போய. இத வந்துட்டே மாமி, இந்த இத உள்ள கொண்டு போய். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஓகே. இந்த பெரிய நான் கெடுத்த ஜோடி கிளியை பாருங்கய்யா இந்த பொண்ணத்தாயா நானு. இது இல்ல, இது வேற. இது பொண்ணு இல்ல, இத நான் கெடுக்கவும் இல்ல. கதவெல்லாம் சாத்திட்டு ஒரு பொண்ணை கதற கதற கெடுத்தது இல்லாம இப்படி மனுஷ தன்மை இல்லாம வாய்க்குசம போய் சொல்றியே. நான் மோசம் போயிட்டேன், நான் வெச்ச குறி தப்பிருச்சு, நான் மானுக்கு வல விரிச்ச அதுல மந்தி வந்து விழுந்துருச்சு, யாரை குழி வெட்டினேன் அதுல பூரா வந்து படுத்துருச்சு. இதுக்கு முன்னால அந்த பொண்ணை பார்த்ததும் இல்ல, அவளை நான் கெடுக்கவும் இல்ல. வர சார். இது வரைக்கும் காதல் கப்பல் ஓட்ட கிட்டேன்னு கதை விட்டுட்டு இவளை நான் தான் கெடுத்தேன்னு ஒத்துக்கிட்டு இப்ப கெடுக்கலன்ட்டு ஓட பாக்குறியே, நாங்களா என்ன கேளையனா? ஆமாண்டாடா. என்ன அந்த அருவாள?
என்னது பேபேவா? இது வேறயா? அவ ஏன் முண்டாடிடா? அவ என்னமோ உங்க காலில் பவ்யமா உழுகுறா, நீ என்னமோ உச்சி முகத்து முத்தமெல்லாம் கொடுக்குற, உனக்கு அவளுக்கு பழகிருக்காடா? உண்மை சொல்லணும்னா உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு எனக்கும் நெருங்கின பழக்கம் உண்டு. எவ்வளவு நாளாடா? நாள் கணக்கா? வாழ்க்கை கிடைக்காதுன்னு தினந்தினம் என் தங்கச்சி பார்வையிலே கேட்டுக்கிட்டு இருந்தா. என் நல்ல நேரம் அந்த காலேஜ்கார வீட்டுல என் தங்கச்சி வேலை பார்த்தா, நானே பிளான் பண்ணி உங்களை ரேக்கி விட்டு என் தங்கச்சி ஏமாத்திட்டேன். இப்பதான்டா புரியுது, அன்னைக்கு நான் கைய புடிச்சு எடுத்தன்னு அவ கத்தி இருக்கணும், கத்தவே இல்லையே. சைலண்டா என் கைய புடிச்சு கட்டில வரைக்கும் எடுத்துட்டு போனாலே. டேய், நீங்க ஒரு போர்ஜரி ஃபேமிலிடா. பாஸ் எப்படியோ என் தங்கச்சி கல்யாணம் நடந்து போச்சு, அதனால இனிமே வாடா போடாம பேசாம வாங்க மச்சான், போங்க மச்சான் மரியாதை பேசணும். எப்படிங்க? யூ ரெஸ்பெக்ட் தெரியும் இனிய பொன்னாள், என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நன்னாள். சந்தோஷத்தினுடைய உச்சம்னு சொல்லுவாங்களே, அந்த உச்சத்துல நான் அப்படியே சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கேன். அந்த சந்தோஷத்துல என்ன செத்து போயிட்டா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன, என் மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதி. வாய கழுவுங்க, என் தங்கச்சி தாலி இருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரமா? டேய் கருமா, உன்னை எவன்டா உள்ள வர சொன்னது? எருமை நிறம் கருப்புதான் தாத்தா. இருடா சீ பண்ற, ஆனால் அந்த எருமை தரும் பால் தூய வெண்மை அல்லவா? குட் சிங்கண்ணா, இதுதான் சிங்கு. எப்படியோ அவன் எருமைங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? மாப்பிள, நீங்களும் தங்கச்சி ஒன்னா சேர்ந்தது பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இதே மாதிரி மந்திரி அப்பாவும் நீங்களும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா நான் புலகாங்கித அடைஞ்சிருவேன். ஏழப்பாழங்க கைத்தொழிலுக்காக காந்திஜி இந்த ராட்டியை கண்டுபிடிச்சார். அதை எவனோ வெளியில செஞ்சு கண்காட்சி பொருளாக்கி இருக்கான். அதையும் மூளை இல்லாம என் பேரை வாங்கி வீட்டுல வச்சிருக்கான். பாரு, அநேகமா வீட்டோட முன்பகுதியே இடிஞ்சு விடுங்க. அந்த சத்தம் தான் இது. இந்த பகுதி இடிஞ்சு விடுவதற்குள்ள நான் பின்னால் ஓடி போயிருவோம். அப்ப காரு காரி நேர சட்னி.